ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னும் உயிரோடு உறைந்தவளை, எபிசோட் நம்பர் 46. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறான். ஆஃப்டர் 1 hour அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரு மற்ற வேலையெல்லாம் பண்ணுறா, நைட் டின்னர் ரெடி பண்ணுறா. அப்போது கங்கம்மா கால் பண்ணுறாங்க. கங்கம்மா: அம்மாடி, பார்வதி எப்படி இருக்க? ஆதி எப்படி இருக்கான்? பாரு: ஹாய் கங்கம்மா, நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? கங்கம்மா: இன்றைக்கி 3 கோவில் போயிட்டு வந்து ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறோம். நீ என்ன பண்ணுற, இன்றைக்கி என்ன சமைச்ச? பாரு ரிப்ளை பண்ணுறான்: முள்ளங்கி சாம்பார், கோவக்காய், இட்லி, வெங்காய சட்னி பண்ணேன். கங்கம்மா: பாவம், நீ வேலைக்கும் போயிட்டு இத்தனையும் பண்ண கஷ்டமாக இருக்கும். பாரு: அப்படி ஒன்றும் இல்லை கங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. அவர் தான் காலையில் வெங்காயம் காய் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தார். இப்போ போகிறதுக்கு முன்னாடி கூட வாஷிங் மிஷின்லேருந்து துணியெல்லாம் காயை போட்டு தான் போனார். கங்கம்மா ஷாக்கா: இது ஆதி உனக்கு காய் கட் பண்ணி கொடுத்தானா? துணியெலாம் வேற காய போட்டானா? இங்கே பாருடா அதிசயத்தை. கங்கம்மா: பரவாயில்லையே, அவனுக்கு இதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? பொண்டாட்டிக்கு நான் எல்லாம் செய்வாங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி கேட்டால் சலிச்சிட்டே போய் எடுத்துகிட்டு வருவான். ஆனால் இன்றைக்கி உனக்கு எவ்வளோ உதவி செய்கிறான் பாரு. பாரு: போங்க கங்கம்மா, அப்படிலாம் இல்லை. கங்கம்மா: இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கள் எப்படி இப்படி ஒற்றுமையாக அந்யமாக இருக்கணும்னு தானே நான் உங்களை தனியாக விட்டுட்டு வந்தேன். என் பையனை நான் சரியாக தான் வளர்த்துருக்கேன். பாவம், நீ வேலைக்கு போயிட்டு வீட்லேயும் வேலை செய்யணும். உனக்கு உதவி செய்கிறான் பாரு. பாரு சந்தோஷப்படுறான். கங்கம்மா: சொக்க தங்கம் என் பையன், அவன் கோயெல்லாம் இந்த நாக்கிலருந்து வர்றது தான், ஆனால் அவன் மனசு ரொம்ப எலகுன மனசு. பாரு: ஆமாம் கங்கம்மா, உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர் தான். கங்கம்மா: நீயும் தான் அவனுக்கு ஏற்ற குணவதி. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒற்றுமையாக இருந்து சீக்கிரம் என்னை பாட்டி ஆக்கிடணும், புரியுதா? சிரிக்கிறாங்க. பாரு: போங்க கங்கம்மா அப்படின்னு வெக்கப்படுறா. அப்புறம்: கங்கம்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, நீங்கள் இன்றைக்கி விளக்கே எல்லாம் தேய்ச்சி வைப்பீங்க தானே? கங்கம்மா: ஆமாம், உன்னால் முடியுமா? பரவாயில்ல விடு, அடுத்த வாரம் நான் வந்துடுவேன், பார்த்துக்கலாம். பாரு: இல்லை கங்கம்மா, நீங்கள் ஃபாலோ பண்ணதை நானும் ஃபாலோ பண்ணுவேன், நான் எல்லாம் செய்கிறேன். நாளைக்கு எங்கள் ஸ்கூல் ஆன்வல் டே, ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு ஸ்கூல் போனால் போதும். கங்கம்மா: சரிடா கண்ணு, உன்னால் முடிஞ்சதை செய், ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். உனக்கு வயசு இருக்குது, இந்த வயசில் உன் புருஷன் கூட நல்லா ஜாலியாக இரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பாரு: சரி கங்கம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? கங்கம்மா: நான் சாப்பிட்டேன். பாரு: சரி, உடம்ப பார்த்துக்கோங்க, சீக்கிரம் வந்துடுங்க. கங்கம்மா: சரிம்மா, நீயும் பத்திரமா இருந்துக்கோ, அவன் டியூட்டியில் இருப்பான், நான் நாளைக்கு அவன்கிட்ட பேசுகிறேன். வைக்கிறேன். பாரு: பாய், டேக் கேர். எங்கள் ஆதி, ஷாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராங்க. அப்போ அங்கே ரோடில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரை பார்க்குறாரு. ஆதி அங்கே போய் பாருக்கு டிசைன் பேங்கிள்ஸ், இயர் ரிங்ஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்குறாரு. ஷாம் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்புறம் அவரும் சிந்துக்கு அதே மாதிரி வாங்குறாரு. அப்போ அவங்க கடையில் ரப்பரில் பண்ண பல்லி பொம்மையை பார்க்குறாரு ஆதி. அந்த பொம்மை பல்லி 2 வாங்குறாரு. 2 பேரும் வெளியே வராங்க. ஷாம்: ஆதி, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா, இங்கெல்லாம் வரதே அசிங்கமாக நினைப்பேன். இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரெல்லாம் நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன், இன்றைக்கி போய் உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கியிருக்க. எல்லாம் காதல் செய்யும் மாயம், எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்டியேடா. ஆதி நாக்க திருத்தி அவர் புடனையில் ஒன்று வைக்கிறாரு. ஆதி: டேய், நாளைக்கு அவள் ஸ்கூலில் ஆன்வல் டேன்னு சொன்னான், யதார்த்தமாக இந்த கடையை பார்த்தேன், வாங்கினோன்னு தோணுச்சு வாங்கினேன். இதில் என்ன இருக்குது, ரொம்ப பேசாத. நீ வாங்கலை? ஷாம்: ஆனால் உங்கள் அப்பா சொன்னது கரெக்ட் தான், கல்யாணம் ஆனாதான் நீ அடங்குவேன்னு சொன்னார், அது கரெக்டு தான். ஆதி:
அவர் கையை முறுக்கி, நான் என்னடா அடங்கிட்டேன் இப்போது? நல்லா தெரிஞ்சுக்க, என் அப்பாவை தவிர நான் எப்பையும் யாருக்கும் அடங்கலாம் மாட்டேன். என்ன, என் பொண்டாட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷாம் வாய்க்குள்ளே எல்லாம் ஒன்று தான். ஆதி, ஆ என்ன சொன்ன? ஷாம், அது சரி எல்லாம் ஓகே, பட் அந்த பல்லி எதுக்கு? காலையில் அப்படி தான் பல்லி எல்லாம் வரட்டாது, அதால் பல நன்மைகள் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த ரப்பர் பல்லியை வேற வாங்கியிருக்கேன். என்னடா விஷயம், பல்லியை ஃப்ரேம் போட்டு சாம்பிராணி கட்ட போறியா? ஆதி, போடா கொய்யால், அதெல்லாம் ஒரு மேட்டர் இருக்குடா. ஷாம், என்ன மேட்டர்? சொன்னால் நானும் ஃபாலோ பண்ணிப்பேன்ல. ஆதி, அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றேன், உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. ஷாம், ரொம்ப தாண்டா, சரி வா போகலாம். ஆதி, போகலாம், பாரு டின்னர் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஆதி சைலண்ட்டாக கதவை திறந்து உள்ளே வந்து எல்லாம் லாக் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. பாரு கிச்சனில் இருக்கா. ஆதி மெதுவாக போய் ஒளிஞ்சு நின்று அங்கே இருக்கிற ஒரு குட்டி வெங்காயத்தை எடுத்து அவன் மேலே எறிகிறாரு. அது அவன் முகத்தில் முதுகில் விழுது. பாரு பயந்து திரும்புறா. ஆதி ஒளிஞ்சுக்கிறாரு. பாரு, எப்படி இது விழுந்தது? ஆதி அப்புறம் மெதுவாக நடந்து போய் ஒரு கருவேப்பிலை ஸ்டெம் எடுத்து அவன் முதுகில் அழகாக தெரிகிற அவள் குட்டி இடுப்பில் அதை வச்சு வருடுறாரு. பாரு பயந்து போய் திரும்புறா. ஆதி பின்னாடி நின்று சிரிக்கிறாரு. பாரு, நீங்களா? எப்போங்க வந்தீங்க? ஆதி அவள் ஹிப்பை சுற்றி கட்டிக்கிறாரு. ஆதி, நானா? நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்? பாரு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கங்கம்மா எப்பவும் விளக்கு தேய்ச்சி வைப்பாங்க, அதான் நானும் தேய்ச்சிட்ருக்கேன். அவள் ஆதிக்காக திருகிறாரு. நீங்கள் சத்தமே இல்லாமல் திருட மாதிரி வந்திருக்கீங்க. ஆதி கிளின்ற அவள் கையெடுத்து லேசாக கடிக்கிறாரு. உன்ன மாதிரி மாமியாரை ஃபாலோ பண்ணுற எல்லா வழக்கத்தையும் மருமகளும் ஃபாலோ பண்ணால் எந்த வீட்லேயும் பிரச்சனை வராது. பாரு, சரி வாங்க சாப்பிட்லாம். ஆதி டைம் பார்க்குறாரு, 9:30 PM. ஆதி, ஓய் நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க? எனக்காக வெயிட்லாம் பண்ண வேண்டாம், பசி வந்தால் டைமுக்கு சாப்பிடு, புரிஞ்சுதா? பாரு, ஆஹா, ஆ உங்களுக்காக வெயிட் பண்ணாமல் வேறு யாருக்கு வெயிட் பண்ணுறது? காலையில் டிஃபன் லன்ச்லாம் தனித்தனியாக தான் சாப்பிட்றோம், அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்டாச்சும் சேர்ந்து சாப்பிட்லாம்னு தான். சரி வாங்க. ஆதி பார்வதி ரெண்டு பேரும் பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. ஆதி சாப்பிட்டுட்டு மேலே போகிறாரு. பாரு கிச்சனில் மீதி வேலையை செய்ய போகிறா. ஆதி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சத்தம் இல்லாமல் ஒரு அந்த ரப்பர் பல்லியில் ஒன்று எடுத்து அந்த சீலிங்கில் ஒட்டி வைக்கிறாரு. இன்னொரு பல்லியை அவர் ஷார்ட்ஸ் பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு. ஆதி சத்தமாக, ஓய் பொண்டாட்டி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. பாரு, ஆ இதோ வரேங்க. பாரு தண்ணி எடுத்துட்டு வரா. ஆதி போய் டோரை லாக் பண்ணுறாரு. பாரு, இந்தாங்க தண்ணி. ஆதி, அப்படி அங்கே வச்சுட்டீங்க வா. பாரு தண்ணி வச்சுட்டு, பாரு என்ன விஷயம் சொல்லுங்கள் சீக்கிரம், நிறைய வேலை இருக்குது. ஆதி அவசி ஹிப்பை சுற்றி இழுத்து அவளை கட்டிக்கிறாரு. ஓய் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு முத்தம் வேணும், சீக்கிரம் கொடு. பாரு, என்னங்க இது, விடுங்க அண்ணா, நிறைய வேலை இருக்கு எனக்கு. நெஞ்சில் கை வச்சு தள்ளிட்டு போகிறா. ஆதி அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு பல்லி எடுத்து எறிகிறாரு. அது கரெக்டாக அவள் கால் கிட்ட விழுது. பாரு பயந்து ஓடி வர ஆதிக்கிட்ட. ஆதி சிரிச்சிட்டே, நான் தான் சொன்னேன்ல அது என் ஃப்ரெண்டுன்னு, சொன்னதை கேட்கலன்னா அது உன்னை விடாது, நீ எங்கே போனாலும் கூடவே வரும், பார்க்குறியா? ம், பாரு, ம், ஒரு முத்தந்தான், சரி கண்ணத்தை காட்டுங்க. ஆதி, நோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அது நீ நான் கேட்ட உடனே கொடுத்துருந்தா, இப்போ நீ, அவர் லிப்ஸில் கை வச்சு இங்கே கொடு அப்படின்னு சொல்கிறாரு. பாரு ஷாக் ஆகிட்டா, கீழே குடிஞ்சிட்டே, அதெல்லாம் முடியாது போங்க. ஆதி அவளை தொட்டு கூப்பிட்டு, ஓய் மேலே பாரு, சொன்னதை கேட்கல அந்த பல்லி உன் மேலே விழும், பரவாயில்லையா? பாரு, என்ன நீங்கள் சும்மா பல்லி காமிச்சு மிரட்டுறீங்க,
போங்க அப்படின்னு போகிறா. ஆதியப்பன் ஐசா அந்த சீலிங்கில் இருக்கிற பல்லியை தட்டி விடுறாரு. அது அவள் லெஃப்ட் ஷோல்டர்ஸ் மேலே விழுது. பாரு பயந்து கத்தி அவன் முந்தானை எடுத்து உதறா. ஆதி அதுக்குள்ளே கீழே இருக்கிற பல்லி எடுத்து அதை அதுவும் விழுற மாதிரி அவன் மேலே எறிகிறாரு. அது அவள் சாரி ஃப்ளீட்ஸ் மேலே விழுது. பாரு கத்தி கூச்சல் போட்டு ஃபுல் சாரி கழட்டி உதறா. ஆதி ஸ்டைலாக சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து அவர் கை ரெண்டும் பின்ன தலையில் கட்டிக்கிட்டு பொண்டாட்டியை டாப் டு பாட்டம் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. பாரு பாவம் பயந்து பள்ளியை தேடிட்டுருக்கா. பாரு இப்போது ஆதியை பார்க்குறா. அவர் கூலாக உட்காந்துட்ருக்காரு. பாரு குனிஞ்சு அவளை பார்க்குறா. டக்குன்னு புடவையை எடுத்து சுற்றிக்கிட்டு கோவமாக அவர்கிட்ட போகிறா. நான் இங்கே பள்ளி மேலே விழுந்துருச்சுன்னு பயந்துட்ருக்கேன், நீங்கள் எனக்கு என்னன்னு உட்காந்துட்ருக்கீங்க, உங்களை அவரை நல்லா அடிக்கிறா. ஆதி டக்குன்னு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பாரு அவர் மேலே விழறா. ஆதி அவளை அப்படியே அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. அவளை கை ரெண்டும் ஹிப்போடு சேர்த்து கட்டிக்கிறாரு. ஆதி ஓய் பொண்டாட்டி, நான் உன்னை என்ன கேட்டேன், ஒரே ஒரு முத்தம், நச்சுன்னு ஒரு முத்தம் சத்தமாக குடித்திருந்தா நான் சத்தம் இல்லாமல் போயிருப்பேன்ல, நீயும் போய் உன் வேலையை பார்த்துருக்கலாம், இப்போ பாரு டைம் வேஸ்ட். பாரு அவரை முறைச்சி பார்க்குறான். ஆதி அவளை பார்த்து கண்ணடிக்கிறாரு. அவளை குறுகுறுன்னு பார்க்குறாரு. பாரு வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. ஆதி அவள் சின்ன பிடிச்சி தூக்கி அகைன் அவர் லிப்ஸில் கை வச்சு கிஸ் கொடு அப்படின்னு கண்ணால் சொல்கிறாரு. பாரு சிரிச்சிட்டே போய் அவரை லிப் லாக் பண்ணுறா. பாரு கண்ணை மூடி கிஸ் பண்ணுறா. ஆதி அவள் சாரியை லைட்டாக விளக்கி அவள் ஹிப்பை வருடுறாரு. பாரு இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறா. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாரு விலக ட்ரை பண்ணுறா. பட் ஆதி விடாமல் கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ரிலீஸ் ஆகுறாங்க. பாரு வைக்கப்பட்டு அவர் நெஞ்சில் சாஞ்சு கண்ணை மூடிக்கிறான். ஆதி சிரிச்சுட்டே அவர் நெக்கில் இவர் லிப்பால் வருடுறாரு. பாரு கூச்சத்தில் அவர் ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி அவர் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கீழே வராரு. பாரு சிரிச்சுட்டே அவரை தள்ளி விட்டுட்டு எழுந்து ஓடுறான். ஆதி ஓய் பொண்டாட்டி வாயிங்க. பாரு முடியாதுன்னு தலையாட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போக போகிறா. அப்போ ரூம் டோர் கிட்டே நின்று பாரு சொல்கிறா, இனிமேல் இப்படி பள்ளி வச்சு பயன்படுத்துனீங்க அப்புறம் நான் கிஸ் பண்ண மாட்டேன், கடிச்சு வச்சிருவேன் பார்த்துருக்கோங்க. ஆதி பரவாயில்ல, நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். பாரு ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து அவரை ஹக் பண்ணி அவர் ஃபேஸில் ரேண்டமாக கிஸ் பண்ணுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.